இது வந்து ரெனால்ட் லாட்ஜிங்க. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த செக் இன்ஜின் லைட்டும் அந்த சூடு லைட் ஹீட்டர் லைட்டும் ஏறிங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். நன்றி. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாஸ் எஃபர் சென்சார் கம்ப்ளைண்ட் வருதுங்க. அதாவது என்ன பண்ணுறோம், அதோட வயரிங் செக் பண்ணுறோம். மாஸ் எஃபர் சென்சார் ஒரு மெயின் வரும், ஒரு கிரவுண்டு, ஒரு சிக்னலு, ஃபைவ் பின் கப்ளர். மாஸ்டர் ப்ரோசென்ஸோட வயரிங் டயக்ராம் தான். இன்டேக் சிக்னல் ஒன்று, மெயின் இன்டேக் மெயின் ஒன்று, டைரக்ட் மெயின் ஒன்று வரும். அதுக்கு ஒரு கிரவுண்டு. ஒன்று ஒரு பின்னால் லைன் செக் பண்ணுறோம். செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஒயரிங் சைடு எந்த விஷயமும் இல்லை. அது மெயின் வருது, கிரவுண்டு வருது, டைரக்ட் மெயின் வருது, சிக்னல் வருதுங்க. இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயரிங்கில் எந்த விஷயம் இல்லை, சென்சாரில் எந்த விஷயம் இல்லை. ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் ஸ்கேன் பண்ணி எரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி எரேஸ் பண்ணாலும் அந்த டிடிசி அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது, ஆனால் ஒயரிங் செக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒயரிங் தரவா ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. ஒயரிங் லெஞ்சு சென்சாரும் கம்ப்ளைண்ட் இல்லைங்க. இன்னொரு முறை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு க்ளியர் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இன்டர்வூலர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டர்வூலர் கழட்டி வேறு செகண்ட்ஸில் தான் வாங்கி போடுவோம். இன்டர்வூலர் பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். லீக்கேஜ் தானே இருக்காங்க. சுத்தமாக லீக்கேஜ் ஃபோக்கஸ் போடலாம். அந்த இடம் தான் லீக்கேஜ். சுத்தமாக லீக்கேஜ் அது இல்லை. நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வூலர் தான் வாங்கி சுத்தப்போம். வந்து தண்ணி வந்து உங்களுக்கு சுத்தமாக பிக்கப் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு ஏதாவது போடல.
வண்டியில் லேட் ஆஃப் ஆகிடுச்சு.